உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்றே உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது எதற்காக கும் தத்தக்கோன் நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக நபிசல்லா அலுசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அத்தக்குவா ஆகுனா நெஞ்சை தொட்டு காட்டி தக்குவா என்பது உள்ளத்திலே உள்ளது என்று கூறினார்கள் ஆகவே நாங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்கு இந்த ரமலான் மாதத்தை நாங்கள் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்காக நாங்கள் எங்களுடைய கால நேரத்தை வீணாக்காமல் எங்களுடைய உடலுடைய ஆரோக்கியத்தை ஆக்கிக்கொள்வதற்கு மாத்தமாக எங்களுடைய உள்ளங்களை ஆரோக்கியமுள்ளதாக நாங்கள் மாற்றி அமைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு இந்த ரமலானை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்காக வேண்டி நாங்கள் அதிகமாக குரான் ஓதுவது திக்கர் செய்வது செலவாத்துக்களை சொல்வது தான தர்மங்கள் செய்வது சொந்த பந்தங்கள் அண்டை அயலார்களோடு சேர்ந்து நடப்பது ஏனைய மக்களோடு அன்பாக நடப்பது அனைத்து உயிரினங்களுக்கும் அன்பு காட்டுவது போன்ற நற்காரியங்களில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அதற்குரிய பயிற்சியாக இந்த ரமலான் மாதத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கொரோனா வைரஸ் என்ற ஒரு முக்கியமான சோதனைக்குரிய காலகட்டத்தில் நாங்கள் வாழ்கிறோம் குல்ல யுசீபனா இல்லாமல் கத்தபோல்லாக உள்ளனா என்று அல்லாஹ் சுமாத்தாலா கூறுகிறான் நபியை நீங்கள் கூறுங்கள் அல்லா நாடியை தவிர வேறு எங்களை வந்து அடையாது என்று கூறுங்கள் ஏன் அல்லா சுபஹான் தலா காலத்து காலம் சோதனைகளை அனுப்புகின்றான் தாயை பார்க்க நூறு மடங்கு இரக்கமுள்ளவன் அன்பாளன் அருளாளன் அந்த ரஹ்மான் ஏன் இவ்வாறான சோதனைகளை அனுப்புகின்றான் என்று சொன்னால் மறுமை நாளை அன்பித்த ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் மனிதர்களின் அடிப்படையில் குத்தங்குறைகள் பாவங்கள் தப்பு தவறுகள் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அந்த தப்பு தவறுகளோடு படைத்தவனை நாங்கள் சந்திக்கக்கூடாது அந்த நாளை நாங்கள் அடைந்துவிடக்கூடாது என்ற ஒரு அன்பினால் எங்களை படைத்த ரப்பு இவ்வாறான சோதனைகளை அனுப்பி எங்களை மீட்டெடுக்க விரும்புகின்றான் கொரோனா வைரஸ் மூலம் எங்களுக்கு முன்னால் மரணம் இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் மரண சுபாவம் எங்கள் மத்தியிலே ஊசலாடுகிறது இவ்வாறான மரண சிந்தனை எங்களுக்கு வந்துவிட்டால் நாங்கள் பாவங்கள் இருந்து விடுபடக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவோம் எங்கள் மத்தியிலே இறையச்சம் உருவாகும் மன உச்சைகள் இருந்து விடுபட்டு இறையச்சத்தின் பக்கம் மீழ்வதற்கு இவ்வாறான சோதனைகள் எங்களுக்கு அல்லாவால் அனுப்பப்படுவதாக நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே மறுமை நாளினுடைய பெரிய அடையாளமாக நாங்கள் தஜ்ஜாலுடைய வருகையை நம்பியிருக்கிறோம் தஜ்ஜால் உண்மையை பொய்யாக்குவான் பொய்யை உண்மையாக்குவான் சொர்க்கத்தை நரகமாக காட்டுவான் நரகத்தை சொர்க்கமாக காட்டுவான் இரண்டு நதிகளை காட்டுவான் ஒரு நதி மதுரமான தண்ணீர் மற்ற நதி நெருப்பிலான தண்ணீர் ஆனால் நெருப்பிலான தண்ணீர் தான் மதுரமான தண்ணீர் நபி சொல்லா அவர் சொன்னார்கள் நீங்கள் அந்த காலத்தை அடைந்து கொண்டால் நீங்கள் அந்த நெருப்பிலான அந்த நதியின் பக்கம் சென்று அந்த தண்ணீரை அறிந்து உங்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்ளுங்கள் என்று நபி சொல்லு சொன்னார்கள் ஆகவே துனியாவிலே உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற பொழுது நாங்கள் படைப்பினங்களை மறுக்க வேண்டும் படைப்பின படைத்தவனை நம்பி படைப்பினங்களை கொண்டு எந்த ஒன்றும் ஆகுவதில்லை என்ற உறுதிப்பாட்டை நாங்கள் ஏற்படுத்தி கொள்வோம் என்று சொன்னால் அந்த தஜ்ஜானுடைய ஃபித்னாக்களிலிருந்து விடுபடுவதற்கு எங்களுக்கு அது உதவியாக இருக்கும் நாங்கள் அந்த ஃபித்னாக்களிலிருந்து விடுபட்டு உயர்ந்த அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களிலே நாங்கள் சேர்ந்து கொள்வோம் ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே அல்லா எங்களுடைய அனைத்து நற்காரியங்களையும்